அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்று நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் இன்று ஒரே நாளில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. எதை குறித்ததுன்னா, பெற்றோர்களை இழந்து இருக்கும் குழந்தைகளுக்கு அரசு வந்து உதவித்தொகை, அவங்களுடைய கல்வியோ அவங்களுடைய பொருளாதாரமோ பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அரசு சார்பில் நிவாரண, அதாவது இந்த பேரிடருக்கான உதவித்தொகை வழங்குறாங்க. அது எவ்வளவு வழங்குறாங்க, யாருக்கு வழங்குறாங்க, எப்படி வழங்க போகிறாங்கங்கிற டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கேருந்து பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசின் செய்தி வெளியீடு வலைத்தளத்திலிருந்தும் மத்திய அரசின் செய்தி வெளியீடு வலைதளத்திலிருந்தும் தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள் குறித்து காணொலிகள் உள்ளது. குடும்ப அட்டை சம்பந்தமாக 8 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 86 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு நலத்திட்டங்கள் குறித்து 43 காணொலிகள், GPDP குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 25 காணொலிகள், கிராம சபை சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வெப்சைட்டுக்கு போகும். ரெண்டு வெப்சைட்டோட லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். May 29 இன்று தமிழக அரசால் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு தான் இது. 180 செய்தி எண் வந்து 180 நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு ஓகே. இது தமிழில் ரீட் பண்ணுறோம். அந்த மத்திய அரசு வெளியிட்டதும் அது எப்படி ரீட் பண்ணி தமிழ் லாங்குவேஜ் பார்க்கலாங்கிறத நான் கிளியராக சொல்லியிருந்தேன். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெற்றோர்களை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளின் நலன்களை பாதுகாத்திட அரசு சார்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றினால் உயிர்ந்த பெற்றோர்களின் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை வழங்கிட ஏதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் சிறப்பு பணிப்பிரிவு டாஸ்க் ஃபோர்ஸ் அரசால் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேற்படி ஆதரவற்ற குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கீழ்காணும் நிவாரண உதவிகளை வழங்கிட அரசு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். 1. கொரோனா நோய் தொற்றினால் பெற்றோர்களை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு அவர்களது பெயரில் 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட், 18 வயசுக்கு அப்புறம் நிறைவடையும் போது அந்த தொகை அந்த குழந்தைக்கு வட்டியோடு வழங்குவாங்க. ஆக்சுவலாக இது பாதுகாக்கிற கூட யாரும் இல்லைன்னா கூட 5 லேக்ஸ் அவங்க அக்கௌண்ட் பேரில் போட்டாங்கன்னா யாராவது நாங்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கிட்டோம், 18 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி சில இடங்களில் நடக்கும். சில இடங்களில் அந்த அமௌண்ட்டை திருப்பி அந்த பிள்ளைங்களுக்கே கொடுத்துருவாங்க, இல்லை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நடக்கும். அது ஒரு பர்பஸ். 2. பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு அரசு இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் இனி வந்து அவங்க படிக்கக்கூடிய காலங்களில் COVID-19 தொற்றால் பெற்றோர்களை இழந்திருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் எல்லா இதுவுமே கொடுக்க போகிறாங்க. குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் அரசே ஏற்றிடவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். COVID-19 பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைங்களுக்கு அரசே கட்டணத்தை இனிமேல் ஏற்றுக்கொள்ளும். கல்வி தொடர்பாக கொரோனா நோய் தொற்றினால் தாய் அல்லது தந்தை இழந்த குழந்தைகளோடு இருக்கும் தந்தை அல்லது தாய்க்கு உடனடி நிவாரண தொகையாக 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். யாராவது ஒருத்தர் இழந்திருப்பாங்க குழந்தைகளோடு இருக்கும் தாய் தந்தை, அவங்களுக்கு வந்து உடனடியாக 3 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. அரசு காப்பகம் அல்லது விடுதிகளில் இல்லாத உறவினர் பாதுகாவலரின் ஆதரவில் வளரும் குழந்தைகளின் பராமரிப்பு செலவாக மாதந்தோறும் தலா 3000 ரூபாய் உதவித்தொகை அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரையில் வழங்கப்படும். இதுக்கப்புறம் ஏற்கனவே தாய் அல்லது தந்தையை இழந்து தற்போது கொரோனா நோய்த்தினால் மற்றொரு பெற்றோரையும் இழந்த குழந்தைகளுக்கு ரூபாய் 5 லட்சம் அவர்களது பேரில் வைப்பீடு செய்யப்படும். ஏற்கனவே அவங்க பேரண்ட் ஏதாவது வேற ஒரு டிசீஸில் இருந்துக்கலாம், தற்போது COVID-19 ஏற்கனவே அப்பா இறந்து இப்போ அம்மாவும் இறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் வைக்கப்படும். ஒவ்வொரு குழந்தைக்கும் வைக்கப்படும் உதவித்தொகை அவர்களது கல்வி மற்றும் வளர்ச்சிக்கும் ஒரு சிறப்பு குழுவால் மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும்.
அனைத்து அரசு நலத்திட்டங்களிலும் முன்னுரிமை அடிப்படையில் குழந்தைகளுக்கும் 108 நாள் கணவன் அல்லது மனைவி இழந்த குழந்தைகளிடம் இருக்கும் பெற்றோருக்கும் வழங்கப்படும். மேற்படி நிவாரண உதவிகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்றவாறு வழங்குவது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுத்து வெளியிட கூடுதல் தலைமைச் செயலாளர் நிதித்துறை அவர்கள் தலைமையில் வழிகாட்டுதல் குழு, சமூக நலத்துறை செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அமைப்பு சார்ந்தவங்களை கொண்டு அமைக்கப்படும். ஓகே, இது தமிழக அரசு வெளியிட்ட தகவல். மாநில அரசு, ஓகே, மத்திய அரசு தகவலை இப்போ பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட செய்தி வெளியீடு வெப்சைட்டு தான் இந்த பர்டிகுலர் தேதியில் இன்றைக்கி இது தான் வெளியிட்ருக்காங்க. ரெண்டு இது வெளியிட்ருக்காங்க. ஒன்று வந்து ஃபேமிலிக்கு ஏர்லைன் எழுதுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், இன்னொன்று வந்து பிள்ளைங்களுடைய ஃபுல் எடுக்கேஷன் பிளானிங்காக ரெண்டாவது செய்தி. இதை கிளிக் பண்ணுறேன், இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு இதில் லாங்குவேஜ் ஏற்கனவே சொன்னேன் எப்படி பார்க்கலான்ட்டு, கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் என்னென்ன லாங்குவேஜில் இந்த செய்தி வெளியீடு இருக்குங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, மராத்தி, மணிப்பூரி, பெங்காலி, பஞ்சாபி, குஜராத்தி, ஒடிசா, ஒடியா, கன்னடா, மலையாளம், தமிழ், இத்தனை லாங்குவேஜில் செய்தி வெளியீடுகள் தினமும் வெளியிடுறாங்க. இது என்னங்கிறத பார்க்கும். மாநில அரசு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, மத்திய அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுக்காங்க. குழந்தைகளுக்கான பிஎம் கேர்ஸ், அதாவது கோவிட்-19 பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவும் அதிகாரம் அளிப்பதற்காக தொடங்கப்பட்டுள்ளது. கோவிட் காரணமாக பெற்றோரை இழந்துள்ள குழந்தைகளுக்கு ஆதரவாக அரசு இருக்கிறது. இத்தகைய குழந்தைகளுக்கு 18 வயது ஆனவுடன் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். 23 வயது ஆனவுடன் பிஎம் கேர்லேருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். கோவிட் காரணமாக பெற்றோரை இழந்துள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி உறுதி செய்யப்படும். இக்குழந்தைகள் உயர்கல்வி கடன் பெறுவதற்கும் உதவப்படும். அதற்கான வட்டியை பிஎம் கேர்ஸ் செலுத்தும். இக்குழந்தைகளுக்கு 18 வயது வரை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். பிஎம் கேர்ஸால் பிரீமியம் செலுத்தப்படும். நாட்டின் எதிர்காலத்தை குழந்தைகள் பிரதிநிதித்துவமாக படுத்துகிறார்கள். குழந்தைகளுக்கு ஆதரவளித்து பாதுகாக்க தேவையான அனைத்தையும் நாங்கள் செய்வோம் பிரதமர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமது குழந்தைகளை பார்த்து கொள்வதும் ஒளிமயமான எதிர்காலத்தின் நம்பிக்கை விதைப்பதும் ஒரு சமூக நமது கடமையாகும் அப்படின்னு சொல்லி பிரதமர் எழுதியிருக்காங்க. இன்னதில் தகவல் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த டீட்டெயிலாம் குறிப்பிட்டிருக்காங்க. குழந்தையின் பேரில் நிரம்பர் வைப்பு அந்த தொகை வந்து 10 லட்சம் ரூபாய் அந்த இதில் வச்சுருவாங்க. 23 வயசானதுக்கு அப்புறம் அவங்க தொழில் தொடங்குறக்கா அந்த நிதியை கொடுத்துருவாங்க. பள்ளி கல்வி வந்து 10 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு அருகில் உள்ள கேந்திரிய வித்தியாலயங்களோ தென்ன தனியார் பள்ளிகளோ குழந்தைகளோ சேர்க்கைக்கு வழங்கப்படும். குழந்தை தனியார் பள்ளியில் சேர்க்கப்பட்டால் கல்வி உரிமை சட்டத்தின் பிஎம் கேர்ஸ் இருந்து கட்டணம் செலுத்தப்படும். சீருடை, பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்களுக்கான செலவையும் பிஎம் கேர்ஸ் சேர்க்கும். பள்ளி கல்வி 11-18 வயதுடைய குழந்தைகளுக்கு சைனிக் பள்ளி, நவோதய பள்ளி போன்ற உடனடி உறவிட மத்திய அரசு பள்ளிகளில் குழந்தைகளுக்கு சேர்க்கை வழங்கப்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எடுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுறேன்ருக்காங்க. மருத்துவ காப்பீடு வந்து 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக அனைத்து குழந்தைகளும் சேர்க்கப்படுவார். குழந்தைகளுக்கு 18 வயதாகும் வரை பிரீமியம் தொகையை பிஎம் கேர்ஸ் செலுத்தும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்கும் என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்களும் அவ்வப்போது தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.